இனிய தமிழ் மக்களே வணக்கம் ட்ரூ கோட் நேரில் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வாங்க வீடியோ போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா நம்ம அந்த வீட்டில் பிளட் கிளியெல்லாம் வந்து இந்த பூச்சிக்கூட அடைச்சிக்கும் அதை எடுக்கிறக்கு இந்த மாதிரி கோணூசி தாக்கிறது எதையும் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் இந்த இன்சுலேட்டர் நீளமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா பயன்படுத்தணும் இந்த மாதிரி மல்டி டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பூச்சிக்கூட்டை சுத்தமாக நம்ம வந்து நோண்டி எடுத்துடுவோம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அது மீண்டும் அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீணான ஒயர் இருக்கும் அதாவது நம்ம அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துடுவோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பின்னு அதாவது இந்த சப்பலை வரக்கூடிய பின்னையும் இந்த எர்த்து வரக்கூடிய பின்னையும் ரெண்டையும் இப்படி கட்டிங் பிளையர் வச்சு உடச்சி எடுத்துடலாம் அந்த பாடியை பாடி எடுத்து வரக்கூடிய பின்னை மட்டும் இருக்கட்டும் அந்த கட் பண்ண ஒயருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சேஃப்டியாக எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக நம்ம வந்து இந்த டேப் இன்சுலேஷன் டேப் அடித்து வச்சுருவோம் இப்போ அந்த பின்னை நம்ம வந்து இதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு அந்த டாப்பை இப்போ பூச்சிக்கூட எதுவும் அடைக்காது நம்ம சேஃப்டியாக அதை வந்து பத்திரமா இருக்கும் இப்போ அதை கழட்டி எடுத்துகிட்டு நம்ம வேணுங்கிற போது யூஸ் பண்ணிக்கலாம் அது தேவையில்லாத போது அதை நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது ஒரு டிப்ஸு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பிளக்கில் இப்போ அந்த சட்டர் அதிலே இருக்கும் அது உடஞ்சிருச்சு அதுக்கு இது மாதிரி டாப்பை வந்து இந்த வேஸ்டான டாப்பை நம்ம எடுத்துக்கலாம் புதுசாக நம்ம தேவையே இல்லை அந்த பின்னும் கழட்டி பத்திரமா வச்சுருக்கலாம் அடுத்ததுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து இந்த டாப்பை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதே போல் பூச்சி எதுவும் அடைக்காமல் இருக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பின் டாப் ஏதாவது செருக வேண்டியது இருந்ததுன்னா இப்படி மேலே திருப்பி விட்டுட்டு நம்ம செருவு முடிஞ்சால் செறிக்கலாம் இல்லை அப்படின்னா கழட்டி எடுத்து வச்சுட்டு அதே போல் நம்ம போட்டுக்கலாம் இந்த ரெண்டும் ஒரு நல்ல டிப்ஸாக இருக்குதுன்னு நம்புகிறோம் இப்போ கண்டினியூட்டி டெஸ்ட்டில் வச்சு எப்படி வந்து ஒரு ப்ளக்கு ஹோல்டரில் நமக்கு வந்து சப்பலை நியூட்ரல் ரெண்டும் கரெக்டாக வருதுங்கிறத செக் பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு சப்பில் வரக்கூடிய ஒரு ஹோல்டரில் நம்ம வந்து டெஸ்டர் செருவுனதையும் மேலே அந்த டெஸ்டரில் மேலே இருக்கக்கூடிய எர்த்தில் கை வைக்காமையே எரிஞ்சுது அப்படின்னா அது வந்து பவர் சப்ளை இது பவர் சப்ளை அடுத்தது பாருங்கள் அந்த ஹோல்டரில் நம்ம வந்து வைக்கும்போது எர்த்தில் கை வச்சால் மட்டும் எரியும் அது வந்து நியூட்ரல் ரெண்டும் இதில் கரெக்டாக வருது இந்த வீட்டு எலக்ட்ரிக்கல் டிப்ஸ் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலில் கோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்